குவாண்டம் மெக்கானிசம், அதோட தியரி, இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாலேயும் இப்பையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளால் இப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதே மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய தியரியிலையும் பார்த்தீங்கன்னா கடைசி 100 வருஷத்தில் பல மாற்றங்கள் வந்திருக்கு. அந்த வரிசையில் நமக்கு சரின்னு படக்கூடிய, நம்மளை பிரமிக்க வைக்கக்கூடிய சில தியரியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களை கண்ணி மைக்க விட மாட்டேன், ஆனால் வேணுக்குனே கண் சிமிட்டக்கூடாது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் போன வார வீடியோட செலக்டட் கமெண்ட் யார் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோம். ஜிஷ்ணு கிரிஷ் 4382 அப்படிங்கிறவர், ப்ரோ வீடியோ சீக்கிரம் முடிக்காமல் 30 மினிட்ஸ் ப்ளஸ் டூரேஷனில் பண்ணுங்கள் ப்ரோ. நைட் ஷிஃப்டில் உங்கள் வீடியோஸ் தான் ஆஃபீஸில் போடுவோம், செம இன்ட்ரெஸ்டிங். 5 மினிட்ஸ் பார்த்தாலும் திருப்தியாக இருக்கா? இப்போ பால்கோவா சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் த கமெண்ட். உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்குமே ஒரு ஹாய் சொன்னு சொல்லிடுங்க. வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு. இதுதான் நம்ம இருக்கக்கூடிய பிளானட், இதுதான் நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க, இவங்கள தான் சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம பூமிக்கும் நிலாவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். பார்க்குறதுக்கு ரொம்ப தூரமாக தெரியுதோ? எஸ், 238,555 மைல், 384,400 கிலோமீட்டர். இந்த டிஸ்டன்ஸ்க்குள்ளே நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கக்கூடிய எல்லா பிளானட்ஸையும் கொண்டு வர முடியும். இப்போ ஜூபிட்டர் எடுத்துக்குவோம். இந்த பகுதியை கண்டிப்பாக எல்லோரும் நோட் பண்ணியிருப்பீங்க. இதை கிரேட் ரெட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 2 பூமியை உள்ளடக்கிடலாம். சரி, இந்த ஜூபிட்டரில் பார்க்கக்கூடிய இந்த பகுதி ஒரு பிளேஸா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். உண்மை என்னன்னா இது ஒரு கேஸ். 17th century வாழ்ந்த அறிவியல் விஞ்ஞானிகள் டெலிஸ்கோப் வழியாக இதை அப்போவே பார்த்துருக்காங்க. அடுத்து வர்ற கொஸ்டின், அப்போ 300 வருஷமாக அந்த கேஸ் ஒரே இடத்துல இருக்கா அப்படின்னு தோணும். கேஸ் அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு புயல். 270 mph கிட்டத்தட்ட நம்ம பூமியோட 2 மடங்கு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட புயல். இதுதான் நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய புயல்னு சொல்லலாம். சனிக்கோள் நம்ம 9 பூமி சைஸை உள்ளடக்கிது. இதில் பார்க்கக்கூடிய ரிங்கில் சில கற்கள்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலைகளுக்கு சமம். சனிக்கோள்லேருந்து நம்ம பூமியை பார்த்தா நம்ம பூமி இருக்கக்கூடிய இடம் இப்படி தான் இருக்கும். இது நம்ம நிலாலேருந்து பார்க்கக்கூடிய பூமி, இது மார்ஸ்லேருந்து பார்க்கக்கூடிய பூமி, இது நெப்டியூன்லேருந்து பார்க்கக்கூடிய நம்ம பூமி. கிட்டத்தட்ட 4 பில்லியன் மைல் தூரம். அதே மாதிரி சூரியனை நம்ம பூமியிலேருந்து பார்த்தா இது இப்படி இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சும்மா இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி மார்ஸ்லேருந்து பார்த்தா இப்படி இருக்கும். இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பிளானட்ஸோட எண்ணிக்கை நம்ம எல்லா பீச்சில் இருக்கக்கூடிய சாண்ட்ஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது நம்மளால் என்ன முடியாது அப்படிங்கிறது பொருள். இந்த யூனிவர்ஸ்லேயே மிகப்பெரிய 2 சூரியன் இருக்குது, நம்ம சூரியனை விட மிகப்பெரிய சூரியன். யூஒய் ஸ்கூடி அண்ட் விஒய் கேனிஸ் மெஜரிஸ். இந்த விஒய் கேனிஸ் மெஜரிஸ் நம்ம சூரியனோட டயாமீட்டரை விட 1400 மடங்கு பெரியது. யூஒய் ஸ்கூடி 1650 மடங்கு டயாமீட்டரில் பெரியது. இந்த யூஒய் ஸ்கூடி அப்படிங்கிற இந்த ரெட் பிளானட் கூடிய சீக்கிரம் அழிஞ்சு போக போகுது. அதுக்கப்புறம் அது சூப்பர் நோவாவாக மாறிடும். அப்படி அழியும் போது நம்ம வானத்தில் அதை ஒரு புள்ளியாக தான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம சோலார் சிஸ்டமை, அதாவது 9 கோள்களையும் இன்க்ளூட் சூரியனையும் 10 ரூபாய் காயின் சைஸ்க்கு மாற்றினா மில்கிவே சைஸ் இப்படி இருக்கும். இது கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவை விட 2 மடங்கு பெருசாக இருக்கும். அதாவது 10 ரூபாய் காயின் சைஸ்க்கு நம்ம சோலார் சிஸ்டம் மாற்றினா அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ரீசன், மில்கிவே அவ்வளோ பெரிய ஒன்று. 100 light years இதோட டயாமீட்டர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அப்படியே அதை மைல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணால் 621 quadrillion, 371 trillion, 192 billion, 237 million, 333,890 miles. இதுக்குள்ளே தான் நம்ம சோலார் சிஸ்டமே இருக்குது. ஸோ மில்கிவேயே அவ்வளோ பெரிய கேலக்சி, ஆனால் அதை விட பெரிய கேலக்சி நம்ம யூனிவர்ஸில் இருக்குது. இதை NGC 6744 அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம 2 மில்கிவேயே உள்ளே கொண்டு வர முடியும், கிட்டத்தட்ட 200,000 light years. ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப்பில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இங்கே வரக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, 13 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னால் பிக் பேங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஓகே, ஆனால் பிக் பேங் உருவானதுக்கான காரணம் என்ன இன்றைக்கி வர யாராலையும் சரியாக சொல்ல முடியலை. ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப்போட ஹபிளை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இன்ஃப்ராரெட் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டரான இன்ஃப்ராரெட் இமேஜ் தான் நம்மளுக்கு கிடைச்சது. அதை வச்சு அனலைஸ் பண்ண முடிஞ்சது. ஏன் நம்ம யூனிவர்ஸ் வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத கூட நம்மளால அனலைஸ் பண்ண முடிஞ்சது. ஐ அக்ரி. ஆனால் இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, கடைசி 100 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் மேலே வச்சுருந்த நம்பிக்கை, அந்த தியரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. சயின்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர்னு சொல்லி அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா கடைசியாக சொன்ன விஷயம் தவறாக கூட முடியலாம். அதை உடச்சி இன்னொரு விஷயம் கொண்டு வரும்போது அங்கே தான் வந்து சயின்ஸ் இவால்வ் ஆகுது. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர்னு சொல்ல முடியாது. ஆனால் ப்ராக்ரெசிவாக நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். எட்வின் ஹபிள் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா 1929 நம்ம யூனிவர்ஸோட எக்ஸ்பான்ஷனை ஒரு ஃபார்முலா மூலமாக
500 km/s/MPS அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட். ஆனால் இப்போ அது வெறும் 67 km/MPS அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 times மெஷர்மெண்ட்லேயே வித்தியாசம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் கேண்டில் அப்படிங்கிற முறை மூலம் செலஸ்டியல் பாடியோட வெளிச்சத்தை வச்சு எவ்வளோ தூரத்தில் இந்த ஸ்டார்ஸ் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தூரத்தில் வர்ற காரோட ஹெட்லைட்டை வச்சு நைட்டாக இருந்தாலும் எவ்வளோ தூரத்தில் அந்த கார் வருதுங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அந்த மாதிரி அதன் மூலம் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 73 km/s/MPS அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம ஓரமாக வச்சுருவோம். அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10% டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இதன் மூலிமா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கன்ஃபியூஷனில் இருக்கும் அப்படின்னு. ஒருவேளை புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க அப்படின்னா இவ்வளோ வருஷ உழைப்பையும் குப்பையில் தான் பண்ணணும். ஆனால் பட் குட் திங் என்னென்னா சயின்ஸ் இங்கே இவால்வ் ஆகிட்ருக்கு. வெரி சிம்பிள், அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிறது அப்படிங்கிறது ட்ரை பண்ணாமல் இருக்கிறதோட பெட்டர். ஸோ எவ்வளோ ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்குல்ல. ஸோ நான் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் என்னென்னா, எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பூமி அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா நம்ம பூமி அப்படிங்கிறது நம்ம வீடு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ பி ஃப்ரெண்ட்லி, ஸ்ப்ரெட் லவ், பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே 6 PM பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கீழே காமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் பேசணும் அப்படினாலும் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட சேர்த்து பெல் ஐகான் பிரஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் போட்டுருங்க. மறக்காம லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல், லவ் யூ அண்ட் பை.